ஒரு சின்ன ரங்கோலி பார்ப்போமா. டிசைன் கோலம் ரொம்ப ஈஸியானது தான். 5, 4, 3 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். சாதாரணமாக நம்ம டெய்லி போடுறதுக்கு கூட நமக்கு வசதியாக இருக்கும். இல்லை வெள்ளிக்கிழமை விசேஷ தினங்கள் எப்போ நமக்கு போட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. வாங்க 5, 4, 3 எடப்புள்ளி நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த நடுப்புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்துக்கலாம். இதில் இப்போவே கலர் கொடுத்துருவோம். ஒரு இது போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த புள்ளி இதுக்கு நேர் புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இதே போல் 6 பக்கமும் இந்த புள்ளிக்கும் நேர் புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியில் ஒரு சுற்று, இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு நேராக இருக்க புள்ளியில் ஒரு சுற்று, இதே போல் 6 பக்கமும் ஆறு பக்கமும் சுற்றிட்டோம். இன்னும் ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு கோடு ஆரம்பித்து, இங்கேருந்து ஒரு கோடு ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக வந்து இப்படி ஒரு ரவுண்டு போட்டுடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக வந்து இப்படி ஒரு ரவுண்டு, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக வந்து வெளியில் வந்து ஒரு ரவுண்டு. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக வெளியில் வந்து இப்படி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது, அதையும் பார்த்துருவோமா. வாங்க இப்போ இதை என்னத்துக்கு இங்கே வெளியில் கொண்டு வந்தோம்னா, இங்கேருந்து இன்னும் ஒரு கம்பி கொண்டு போய் இங்கே சேர்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு கம்பி கொண்டு போய் இப்படி இந்த ஒரு இது சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக பக்கத்துலேயே இன்னொன்றும் சேர்க்க போகிறோம். இங்கேருந்து கொண்டு போய் இப்படி, இங்கேருந்து கொண்டு போய் இப்படி, இதுக்கு கீழே ஒரு சின்ன வி மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன பூ மாதிரி போடுவோமா. இதுக்கு மேலே இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்துடலாம். இதே போல் 6 பக்கமும் ஒரு பூ மாதிரி, சின்ன பூ மாதிரி போடுவோம். இதுக்கு புள்ளி கிடையாது, நம்மளாகவே போட்டுக்கலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது ரெண்டுத்தையும். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதையும் போட்டுடுவோம். இப்போ 6 பக்கமும் 6 பூ போட்டிருக்கோம்.
இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு. இதுக்கு மேலேயும் ஒரு கலர் கொடுத்துருவோம். பூ கலராக இருந்தால் தானே அழகாக இருக்கும். அதுக்காக ரங்கோலியில் போட்டால் அழகாக இருக்கும். இந்த பூ டிசைனை கூட நீங்கள் வேணும்னா மாறி வேறு மாதிரியும் கூட போட்டுக்கலாம். நம்ம கற்பனைக்கு தகுந்தபடி வேறு பூவாக கூட போட்டுக்கலாம். போட போட நமக்கே அந்த ஒரு இது வரும், இப்படி போடலாம் அப்படி போடலாம்னு போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இந்த நடுவில் மட்டும் இப்போ இன்னும் ஒரே ஒரு இது போட்டுடுவோமா. இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி வழியாக தானே நம்ம இந்த கம்பியை எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். இந்த புள்ளிக்கு உள்ளேந்து ஒரு கோடு கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த புள்ளி வரைக்கும் இப்போ ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். அதில் ஒரு கலர் கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.